வசுதேவசுதம் தேவம் கிருஷ்ணம் நமஸ்காரம் நான் சுனேஸ்வரி எல்லாருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாக்கு பலவிதமான விசேஷ குணாதிசயங்கள் இருக்கு என்னில் அடங்காத லீலைகளை பண்ணியிருக்கார் பால பருவத்துல பூத்தனாவ வதம் பண்ணிருக்கார் கோவர்தன மலைய கொடையாக தூக்கியிருக்க காளிங்கன் மேல தாக்கு ஜனந்தரி தகு ஜனந்தரி தா ஜனந்தரிதா திமிதா கிட்டத்தக்க அத்தமாக நர்தனம் பண்ணியிருக்கர் கோகுலத்தோடைய கோப ஸ்திரீகளோட கோபி கிருஷ்ணனாக ராச கிரீட பண்ணிருக்கர் கம்சனையும் சானூரனையும் வதம் பண்ணியிருக்கர் இந்த மாதிரி பலவிதமாக நம்ம அவரை வர்ணிச்சுட்டே போலாம் ஆனா அவருக்கு இருக்கிற எல்லா வர்ணனைகளை காட்டிலும் மிக உயர்ந்த மிக மேன்மையான வர்ணனை ஜெகத்குரு என்கிற வர்ணனை தான் அற்புதமாக அற்புதமான பாடலை நமக்கு தந்திருக்கிறார் கீதை வந்து பிரஷ்னோத்தர ரத்ன பிரஷ்னோத்தா அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்பான் பிரஷ்னம் பண்ணுமா அதற்கு தக்க பதில் உத்தரம் அத கிருஷ்ண பகவான் கொடுப்பார் இந்த கீதையுடைய பதினெட்டு அத்தியாயம் இருக்கு ஒரு ஒரு அத்தியாயத்தினுடைய முடிவிலும் இந்த ஸ்லோகம் வரும் அது அத்தியாயத்துக்கு ஏத்த மாதிரி வரும் ஆனா இது ஒரு பேசிக்கா ಓಂ ತತ್ಸದಿತಿ ಶ್ರೀಮದ್ಭಗವದ್ಗೀತು ಉಪನಿಷತ್ಸು ಬ್ರಹ್ಮವಿ ಯೋಗ ಶಾಸ್ತ್ರೀ ಶ್ರೀಕೃಷ್ಣಾರ್ಜುನ ಸಂವಾ ಅರ್ಜುನ ವಿಷಾದೋಗೋ ನಾಮ ಪ್ರಥಮೋಧ್ಯಾಂಗದ ಮುದಲ್ ಅಧ್ಯಾಕ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಇದು ಗಮನ ಪಾತ್ರ ಭಗವದ್ಗೀತಾ ಉಪನಿಷತ್ಸು ಇದು ಉಪನಿಷತ್ ಭಗವದ್ಗೀತೆ ಎಂಬ ಉಪನಿಷತ್ ಬ್ರಹ್ಮವಿ ಇದು ಬ್ರಹ್ಮವಿ யோக சாஸ்திரே இது யோக சாஸ்திரம் அப்படின்னு பகவத்கீதைக்கு இவ்வளவு சமானங்கள் சொல்லப்பட்டிருக்கு பிரஸ்தான திரேயி உடைய ஒரு அங்கம் இந்த பகவத்கீதை பகவத்கீதையில எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கு இந்த எழுநூறு ஸ்லோகங்களில் மிக பிரசித்தமான ஸ்லோகங்களை பார்ப்போம் உம் கர்மணியே வாதி கதாச்சன மா கர்ம ஃபலகே துமாங்கோஸ்வ கர்மணி அதாவது கர்மாவை கர்மாக்காக மட்டுமே செய்ய வேண்டும் அதனுடைய அல்ல அப்படின்னு சொல்றார் டூ ஒர்க் ஃபார் தி சேக் ஆஃப் ஒர்க் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் இப்படி யாரு பண்ணுவாளோ யாரு காரியத்தை காரியத்திற்காக மட்டுமே பண்ணுவாளோ அதற்கு என்ன பலனும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ಅನಾಶ್ರಿತ ಕರ್ಮ ಫಲಂ ಕಾರ್ಯ ಕರ್ಮ ಕರೋತಿಯಹ ಸ ಸನ್ಯಾಸಿ ಚ ಯೋಗಿ ಚ ನ ನರಗ್ ನ ಚಾಕ್ರಿಯ ಯಾರ ಕರ್ಮ ವ ಕರ್ಮ ಮಟ್ಟಮೇ ಪಣುವಳೋ ಅವರು ಸಹ ಸನ್ಯಾಸಿ ಅವರೊರ್ ಸನ್ಯಾಸಿ ಸಹ ಯೋಗಿ ಅವರ್ ಓರ್ ಯೋಗಿ ಇದು ಅದ್ಭುತ அனன்யா அச்சித்தோ மாம்யு பாசத்தை இந்த யோகக்ஷேமம் வகாமியத நம்ம நிறைய வாட்டி கேட்டாச்சு எல்ஐசி காரா வந்து சொல்லின்றப்பா அவ பாலிசிக்கு சப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காக இது என்ன அர்த்தம் யோகக்ஷேம யோகக்ஷேமம் மகாமியகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பா பார்த்தோம்னா கிருஷ்ணர் சொல்றார் அதாவது யோகக்ஷேமம் வகாமியகம் உன்னுடைய வாழ்க்கை இனி என் பொறுப்பு கிருஷ்ணர் தான் இதுக்கு ஆக்சுவலி ஒரிஜினல் ஓனர் இவா வந்து கிருஷ்ணர்கிட்டேந்து எடுத்துட்டு இருக்கா அப்ப கிருஷ்ணர் வந்து சொல்றார் மேல நீ பக்தி பண்ண என் இடத்துல உன் பக்தியை காட்டு என் நீ பண்ணு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்றார் நம்ம வாழ்க்கைய கிருஷ்ணர் பாத்துக்கிறாராம் கிருஷ்ணரே பார்த்துக்கும்போது போது அவரே சொல்றார் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படிப்பட்ட பரபிரம்மம் வந்து நானே உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதே இதுக்கும் மேலயும் நம்ம நம்முடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டுமா அவசியம் உண்டோ கிடையாது அதனால்தான் நம்மளுடைய பெரியவாள்லாம் சொல்லுவா பகவான் இடத்துல பாரத்தை போட்டுடுவோம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவா இந்த சரணாகதி ஸ்லோகம் வந்து ஒரு ஒரு பெருமாள் கோவிலிலும் செதுக்கப்பட்டிருக்கு உம் சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் எல்லாத்தையும் மறந்துட்டும் என்னிடத்துல சரணடைஞ்சிடும் என்ன மட்டும் நென அது போதும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார் இது அதுபுதமா இல்ல அபிஜேத்யபாக்கு சாதுரேவசமந்தவிய சமயத் வியவசிதோசக எப்பேற்பட்ட துராச்சாரம் கொண்டவனாக இருந்தாலும் அவனுக்கு சத்புத்தி கிடைத்தபின் அவன் ஒரு சாது என்பதை இந்த உலகம் புரிந்துகொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்போ எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் என்னைக்கு அவனுக்கு சத்புத்தி கிடைக்கிறதோ இனிமே இந்த உலகம் அவனை சாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துஷ்டன் எங்க துராச்சாரம் பெற்றவன் எங்க சாது சாது என்கிற அந்த அந்த புனிதமான மனிதர் எங்க இப்ப நல்ல உதாரணம் வந்து வால்மீகி மகர்ஷி வந்து முன்னாடி மகர்ஷின்னு நம்ம இப்ப அவரை நம்ம வந்து பூஜிக்கிறோம் அதுக்கு முன்னாடி அவர் பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தார் அப்புறம் நாரதருடைய ஆசையால ராம தாரக நாம உபதேசம் பெற்று அவர் அதை பண்ணி எல்லா சித்திகளும் அவருக்கு கிடைச்சு அவர் வந்து வால்மீகி மகரிஷி அதாவது சாதுவானார் இப்ப வந்து திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்ளீட் டிரான்ஸ் இன்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு குட்னஸ்க்கு ஏதாவது பலன் உண்டா இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் நகி கல்யாண கிருத் கிற்கு துர்கத்தி தாத்த கச்சதி எந்த ஒரு நல்ல காரியத்திற்குமே துர்கதி கிடையாது அது அதனுடைய முடிவு ஒரு தவறான முடிவாக இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்றார் கிருஷ்ணர் இரண்டாவது வாக்கு ஏற்கனவே ஒரு வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காரு என்ன நீ நினை என்ன நீ பக்தி பண்ணு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் செகண்ட் ப்ராமிஸ் நல்ல காரியத்தை பண்ணு அதுக்கு என்றைக்குமே தவறான முடிவு கெட்ட முடிவு கிடையாது அப்படின்னு அவர் வந்து நமக்கு சொல்றாரு இதெல்லாம் கேட்கறச்சியே நமக்கு ஒரு புத்தம் புது உற்சாகம் வருது இன்னும் நம்பிக்கையோட நம்ம காரியத்தில் நம்ம காரியத்தை நம்ம பண்ணலாம் நிச்சயமாக பண்ணணும் இப்போ அடுத்ததாக பதினஞ்சாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஊர்வமூலமாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவியம் சந்தாம் சியஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேத வித்து இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம ரெண்டு அர்த்தம் பார்க்கலாம் உன ஒரு வெளிப்படையான ஒரு அர்த்தம் உன உள்ளர்த்தம் வெளிப்படையான தாத்பரியம் என்ன அந்த அஸ்வத்த மரத்தை அதனுடைய கிளைகள் கீழ் இருக்கும் மாறு வேர்கள் கிளைகள் கீழே இருக்குமாறு வேர்கள் மேலே இருக்குமாறு தியானம் பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு இதை ராஜயோகாவில் பார்த்தோம்னா தியானத்தை வந்து புருகோர் மத்தியத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஹதயத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்கு மூலாதார கஷேத்தத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி இதை நம்ம தியானம் பண்ணலாம் இப்போ இதனுடைய உள் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா எப்போதுமே ஒரு மரத்தை வந்து நம்ம கிளைகள் கீழே பார்க்க மாட்டோம் கிளைகள் தான் இருக்கும் வேர்கள் கீழே தான் இருக்கும் ஆனா அஸ்வத்த மரத்தை நம்ம இப்படி திருப்பி போட்டு பார்க்கணும்னு அவர் சொல்றார் ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயத்த ஒரே கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்க கூடாது அதற்கு வேற ஒரு கண்ணோட்டத்திலிருந்தும் அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அவர் வந்து நமக்கு சொல்றார் இந்த நல்ல உதாரணம் வந்து நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரத்தில் இரிண்ண வந்து வதம் ஆயிடுறான் வதமானதுக்கு அப்புறமாக அவங்க வதமானதுக்கு அப்புறமாக அங்கே தேவ எல்லா தேவர்கள் பிரம்மன் சிவன் அப்புறம் சாரணர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் எல்லாரும் அங்கே வந்துட்டான் அங்கே வந்துட்டு இந்த இரிண்ண வந்து ஒரு சரியான அரக்கன் கொடியவன் கெட்டவன் துஷ்டன் அப்படின்னு வந்து இந்த இறிஞ திட்டி இப்பேறப்பட்ட ஒரு கெட்டவனை நீங்கள் வந்து வதம் பண்ணி எங்களை எல்லாரையும் காப்பாத்திருக்கே அப்படின்னு நரசிம்மர் வந்து போற்றி பாடுறான் ஆனால் அது எப்படி முடிவடைகிறதுனா அந்த நரசிம்மாவை தாரும் விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் சொல்றா பகவானே இவன் வேற யாரும் இல்லை இவன் உங்களுடைய தாசன் இவன் விஷ்ணு சேவகன் இவன் நம்மால் தான் ஏதோ ஒரு ஒரு ஷாபத்தினால இவனுக்கு இந்த அரக்கு ஜென்மம் கிடச்சிருக்கு நீங்களே அவனுக்கு ஷ விமோச்சனம் கொடுத்து அவனுக்கு நீங்க அவனு அவனை உங்களிடத்திலேயே நீங்க சேர்த்து கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு விஷ்ணு பார்சதர்கள்லாம் இப்படி சொல்றான் இப்போ அரக்கன் கொடியவன் துஷ்டன் கெட்டவன்ங்கிறது எங்க விஷ்ணு சேவகன் என்கிறான் அந்த பதவி எங்க இப்படி ஒரு அந்த இரண்யா கஷிப்பூ கூடிய அந்த அவனுடைய குணத்தையே வித்தியாசமாக இங்க நம்ம நரசிம்ம ஆதாரத்துல முடிக்கப்பட்டிருக்கு அந்த அவனுடைய குணம் குணம்ங்கிறது அவன் துஷ்டனாக இருக்கான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த நரசிம்மாவதாரம் அவனுடைய கஷிப்பூவை பத்தி முடிக்கிறது இப்போ அடுத்த யாராவது இப்போ இன்னும் ஒரு இதுக்கான உதாரணம் வந்து புட்டிங் ஆசல்ஸ் இன் அதர் மேன்ஸ் ஷூஸ் நமக்கும் ஒன்னும் நன்னா தோணலாம் ஒரு நன்னா இருக்குன்னு தோணலாம் ஆனா அது இன்னொருத்தருடைய பார்த்தா பார்த்தாதான் அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துக்கங்கள் அப்படிங்கறதுலாம் நமக்கு புரியும் அதனாலதான் ஒரு விஷயத்த ரிவர்ஸ் பண்ணி திருப்பி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் நம்ம பார்க்கணுங்கிறத இந்த மாதிரி அஸ்வத்த மரத்தை திருப்பி போட்டு பாக்கறது பார்க்கணுங்கிறது மூலியமாக நமக்கு சொல்ல வர இப்போ வேற யாராவது நம்ம கிட்ட வந்து ஆடிட்டர் ப்ரொஃபஷன் சார் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ரொம்ப பெருமையா நான் ஒரு டாக்டர் வக்கீல் ஆடிட்டர் ஒரு பெரிய கம்பெனியோடைய வந்து பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிப்போம் ஏன் நம்ம இதை இந்த விஷயங்களை நம்ம சொல்றோம் ஏன்னா இதுதான் நம்முடைய ஜீவனத்துடைய லட்சியம்ங்கறதுனால அதை லட்சியமாக பாவிச்சுட்டு இருக்கிறதுனால இது இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்றோம் ஆனா இந்த லௌகிகமான விஷயங்களை நம்முடைய ஜீவனத்தோடைய லட்சியமாக வச்சுட்டு இருக்கிறதுனால வேண்டாத வளரக்கூடாத விஷயங்கள்லாம் வளர்றது இப்போ வைஸ் பிரசிடெண்ட்னா அடுத்தது வந்து சீனியர் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆக ஆகணும்னு ஒரு ஆசை அதுக்கும் அதுக்கப்புறமா அதுக்கும் மேல இன்னும் போகணும்னு நமக்கு தீரா ஆசை உண்டு அதனால காமம் அதிகமாயிண்டே இருக்கு இப்ப பதவி ஏற ஏற இன்னும் எது இன்னும் ஜாஸ்தியா ஏறும் தலகணமும் குரோதமும் இன்னும் படு அப்படியே பயங்கர ஜாஸ்தியாகும் அப்ப குரோதம் அதிகமாக ஏறுறது எதை வந்து கிருஷ்ண பகவான் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரோ அதை நம்ம இந்த லௌகிகமான விஷயங்களை லட்சியமாக வச்சுட்டோம்னா அது வந்து அப்படியே லிமிட் இல்லாம கண்ட்ரோல் இல்லாம வளர்ந்துட்டே போகும் சக்னோதி ஹைவேய்சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத்து காமக்ரோதோ பவம் வேகம் சயுக்த சசுகி நரக இப்ப இந்த ஜீவனத்துடைய லட்சியம் எதுவாக இருக்கணும்னா காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிக்கிறது தான் நம்ம ஜீவனத்துடைய லட்சியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் இதுக்கு இதுக்கு என்ன காரணம் அவர் சொல்றாருன்னா அதாவது நம்ம வந்து ஏதோ இந்த ஜென்மம் மட்டும்தான் நம்முடைய ஜீவனம்ங்கிறது நம்ம நினைச்சுக்க கூடாது இந்த ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ ஜென்மம் எடுத்துட்டு இருப்போம் இன்னும் எவ்வளவோ ஜென்மம் எடுக்க போறோம் இந்த ஜென்மத்துல நம்ம வந்து ஒரு டாக்டர் முந்தின ஜென்மத்துல என்னவாக இருந்துருப்போம் யாருக்கு தெரியும் இல்ல அடுத்த ஜென்மத்துல நம்ம எதுவாக ஆக போறோம்ங்கிறதையும் நமக்கு நமக்கு தெரியாது ஆனாலும் அதனால நம்ம இந்த எல்லா ஜென்மங்களையும் இந்த பவசாகரத்திலேருந்து நம்ம வந்து விடுபட்டு வெளியில வரணும்னா சொல்றார் அநேக ஜென்ம சம்சித்தா இந்த யோக சித்தி பெறத்துக்கு அநேக ஜென்மம் ஆகும் ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் எடுக்கும் இந்த சித்தி சித்தியை பெறுறதுக்கு அதனால நம்முடைய நிரந்தரமான லட்சியம் வந்து காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிக்கணும் தான் அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணுமே தவிர டாக்டர் இல்ல இல்லை வக்கீலாகதோ லட்சியமாக இருக்கக்கூடாது அது ஏதோ இந்த ஜென்மத்துக்கு இந்த ஷரீர யாத்திரைக்காக நம்ம நம்முடைய கர்மாவை பண்ணிட்டு வரோம் ஆனா இனிமே யாராவது நம்ம கிட்ட வந்து உங்களோட ப்ரொஃபஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும் காமத்தையும் கிரோதத்தையும் நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன் அந்த முயற்சியில இருக்கேன் அதுதான் என்னுடைய இப்ப கேரியர் அப்படின்னு சொல்லணும் இன்சிடென்டலி எம் அ டாக்டர் ஐ எம் அ லாயர் ஐம் அன் ஆடிட்டர்னு நம்ம சொல்லணும்னு பகவான் சொல்றார் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் கீதையில அதனால ஒரு ஒரு ஜென்மாஷ்டமிக்கும் கிருஷ்ணன் நம்ம வந்து ஞாபகப்படுத்தி விடுற கீதையை படிங்கோ படிங்கோ படிங்கோன்னு இந்த கீதையின் சாரத்தை புரிந்து கொண்டு நம்முடைய ஜீவனத்தினுடைய நிஜமான லட்சியம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டு அதன் அது லட்சியத்தை அடையற முயற்சியிலேயே நாம் ஈடுபடுவோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய